மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். 3 உலகப்போர் என்று ஒன்று உருவானால் அதற்கு காரணம் தண்ணீராகத்தான் இருக்க முடியும் என்று அனைத்து நாடுகளும் அச்சுறுத்தி வருகின்றன. தண்ணீரை நாம் பாதுகாக்க தவறியதின் விளைவுதான் இன்று நாம் பார்க்கும் தண்ணீரற்ற ஆறுகள், ஏரிகள், குளங்கள். ஒரு காலத்தில் தண்ணீர் இல்லாமல் தமிழகத்தின் எந்த ஒரு ஆற்றையும் ஏரியையும் பார்க்க முடியாது. ஆனால் இன்று நிலைமை அப்படியல்ல, தலைகீழாக மாறிவிட்டது. தண்ணீர் இல்லாததன் பயனால் தினம் தினம் பல ஏக்கர் விவசாய நிலங்களையும் பல விவசாயிகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம். இலவசமாக நமக்கு கிடைக்க வேண்டிய குடிநீரை பாலின் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது என்றால் நிச்சயம் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த நிலை இன்னும் சில காலங்கள் தொடர்ந்தால் தமிழ்நாடே பாலைவனமாக மாறிவிடும் என்பதில் ஆச்சரியமில்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மொத்த உலகுக்கும் தான். அது எப்படி உலகம் பாலைவனமாகும் என்று நீங்கள் நினைத்தால், வெறும் 55 ஆண்டுகளில் ஒரு கடலே காணாமல் போய் அந்த இடம் முழுவதும் இன்று பாலைவனமாக மாறியிருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 1960 சுமார் 68,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்திருந்தது ஏரல் ஏரி. இதன் பரப்பளவு கடல் போல் பறந்து விரிந்து இருந்ததால் இந்த ஏரிக்கு ஏரல் கடல் என்ற பெயரும் உண்டு. இந்த ஏரல் கடலானது மத்திய ஆசியாவைச் சேர்ந்த கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளிலும் அமைந்திருந்தது. ஷியர் தர்யா மற்றும் அமுதர்யா என்ற 2 ஆறுகள் அந்த ஏரிக்கு தண்ணீரை வாரி வழங்கியது. இந்த கடலை சுற்றி இருந்த சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள் என அனைத்தையும் சேர்த்து சுமார் 500,000 அதிகமான ஹெக்டேர் பரப்பளவு இருக்கும். மத்திய ஆசியாவில் அதிகமான இடங்கள் வறண்ட நிலங்களாகவே இருந்தன. அதனால் இந்த சதுப்பு நிலங்களையும் ஏரல் ஏரிக்கு தண்ணீர் தரும் 2 ஆறுகளையும் தடுத்து பருத்தி பயிர் செய்ய பயன்படுத்தலாம் என்று சோவியத் யூனியன் சொல்ல, இந்த ஏரியை நம்பியிருந்த நாடுகள் சம்மதம் தெரிவித்தன. விளைவு, அந்த ஏரிக்கு தண்ணீர் தரும் 2 ஆறுகளும் தடுக்கப்பட்டு சிறு சிறு கால்வாய்களாக மாற்றப்பட்டன. மேலும் ஏரியின் நீரையும் விவசாயத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. 1980 சுமார் 70,00,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் பருத்தியை உற்பத்தி செய்து வந்தனர். அதனால் அந்த பகுதிகளில் மக்கள் தொகை எண்ணிக்கை சரசரவென உயர ஆரம்பித்தது. பருத்தி செடி தண்ணீரை அளவுக்கு அதிகமாக குடித்துவிடும். இருந்தாலும் அனைவரும் செய்த மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்கிறது. பருத்தி உற்பத்தியை மேம்படுத்த ரசாயன உரங்களை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கினர். விளைவு, நிலங்கள் அனைத்தும் விஷமேறின. அதனால் தண்ணீரின் அளவும் அதிகமாக தேவைப்பட ஏரல் ஏரியின் நீரையும் பயன்படுத்த ஆரம்பித்தனர். இதோடு விட்டிருந்தால் கூட ஏரல் கடல் தப்பித்திருக்கும். ஒருபுறம் ரசாயன உரங்களால் நிலத்தை அழித்துக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட வேதியியல் கழிவுகள், குப்பைகள் என அனைத்தையும் கடலில் கொட்ட துவங்கிவிட்டனர். இதனால் விவசாய நிலங்களும் ஏரல் கடலும் தனது கனிம வளங்களை முழுமையாக இழக்கத் தொடங்கின. ஏரி தண்ணீர் ரசாயன கழிவுகளால் விஷமேறி இருந்ததால் மீன்களும் இறக்க தொடங்கிவிட்டன. அதனால் ஏரியில் மீன்பிடி தொழிலும் நின்று போனது. 1995 பிறகு ஏரல் கடலும் அதனை நம்பியிருந்த விவசாய நிலங்களும் பாலைவனங்களாக மாறத் தொடங்கின. ஏரியில் இருக்கும் விஷம் காற்றில் கலந்து 100+ கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கியதால் அந்த பகுதி மக்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். இன்று அந்த பூமியே ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது. ஏரியில் தண்ணீர் நிரம்பியிருந்த காலத்தில் போக்குவரத்துக்காகவும் மீன்பிடி தொழிலுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட கப்பல்களும் படகுகளும் தண்ணீர் இல்லாத அந்த ஏரியின் மணலில் புதைந்திருப்பதை இன்றும் நாம் காண முடியும். தண்ணீரை பாதுகாக்க தெரியாமல் சிறு கால இடைவெளிக்குள் ஒரு கடலையே இந்த உலகம் இழந்திருக்கிறது. வெறும் கடலில் கொட்டப்பட்ட கழிவுகளால் மட்டும் இந்த பேரழிவு ஏற்படவில்லை. விவசாயம் செய்வதற்கு ரசாயன உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தியதும் இந்த கடல் அழிந்து போனதற்கு மிகப்பெரிய காரணம். இன்று நாமும் அப்படி ஒரு தவறைத்தான் செய்து வருகிறோம். விவசாயம் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக நிலங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தி வருகிறோம். நிலங்களை மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர், ஆறு மற்றும் ஏரி நீர் அனைத்தையும் அழித்து வருகிறோம். மழை வராமல் இருப்பதற்கும் நீர் வற்றி போனதற்கும் இயற்கை மட்டும்தான் காரணம் என நீங்கள் இப்போதும் நினைக்கிறீர்களா? இன்றைய நாளில் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் இருக்கும் கனிம வளங்கள் கொள்ளை போகாமல் பாதுகாக்கவும் ரசாயன உரங்களை பயன்படுத்தி நிலங்களை அழிக்காமல் இருப்பதற்கும் சபதம் எடுப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.